ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் 7th மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. 12,000 வந்து ப்ரீவியஸ் ஜூன் 6th அப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக வந்து 12,000 வந்து பிரீச் ரீக்ளைம் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் தான் புல்லிஷ்க்கு. அப்படி இருந்தாலும் நம்ம எதை மீன் பண்ணால் அந்தளவுக்கு வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து புல்லிஷ் வந்து வர மாட்டேங்கிறாங்க மார்க்கெட்டில். இப்போ நான் பார்க்கலாம் நான் அது எப்படின்னு. இப்போ வந்து நான் டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் நிஃப்டியில். இதில் நம்ம பார்த்துருந்தோம் இது ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணது நிஃப்டி அப்படின்னு. ஸோ அது வந்து ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து புல்லிஷ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு அக்ரஸிவான புல்லிஷ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போது நம்ம 12,012 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு இதுனால் இப்போது மார்க்கெட் வந்து நல்லா ஒரு கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் கேப் அப் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்க. ஃபுல்லாக பீரேஷ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து கீழே மார்க்கெட்டு கொண்டு வந்து ஒரு பெரிய வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு டோஜி வந்து இது வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி சொல்லுவாங்க. பெரிய இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா மேலே வந்து சின்ன ஒரு பாடி இருக்கும். க்ளோசிங் ப்ரைஸு ஓப்பனிங் ப்ரைஸு அட்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். கீழே வந்து லாங் லோயர் ஷேடோ இருக்கும். ஸோ இது வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போது பவர் அதிகம்னா இதுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டோட எண்டில் வரும்போது தான் இதுக்கு வந்து பவர் அதிகம். அப் ட்ரெண்டில் வரும்போது இதை வந்து எது குறிக்குது அப்படின்றது வந்து இன்டிசிஸ்னஸ் தான். இங்கே பாருங்கள், இது வந்து புல்லிஷ் எந்த அளவுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அக்ரஸிவான புல்லிஷ் கிடையாது. ஒரு ட்ரெண்டு, ஒரு நம்ம ட்ரேட் பண்ணி நல்லா ஒரு ப்ராஃபிட் எல்லாமே எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு புல்லிஷ் வரலை. சைட் வே ஆனால் இப்போ டவுன் ட்ரெண்டும் பாருங்கள் நல்லா வருது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வரவே மாட்டேங்குது. பாருங்கள் எத்தனை டைம் டோஜி, 1, 2, 3, 4 டைம் டோஜி. இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு அடுத்த லெவல் வந்து மார்க்கெட் போகுமா அப்படின்றத வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அந்த லைனை வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே மேலே போயிட்டுருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தால் தான் அடுத்தது வந்து புல்லிஷ் வந்து நல்லா மேலே ஹை பீக் போவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலை. இன்னும் கூட அந்த இன்டிசிஷ்னஸ் வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் 12,000 மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா மார்க்கெட்டில் வந்து அந்த நிர்மலா சீதாராம் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டருக்கு வந்து பூஸ்டப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் சி. அது இல்லாமல் குளோபல் இண்டிசஸ் சப்போர்ட்னால தான் கேப் அப் ஆயிருக்கு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ். ஸோ நார்மல் ட்ரேடிங் அவர்ஸில் அந்த இது காட்டலை, ஆனால் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணி 12,000 மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் வந்து இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது அடுத்த லெவல் போயிடும் அப்படின்னு. இந்த லைனை ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகட்டும், மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே ஃப்ரெஷ் கேண்டில் புல்லிஷ் இது மாதிரி ப்ரிண்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இந்த 12,100 சம்திங் ஒரு ஹை இருக்கு இல்லையா, கூடிய சீக்கிரத்தில் வந்து டெஸ்ட் பண்ணணும். அது வந்து நல்லா ஒரு புல்லிஷ் கொடுத்தா மட்டுமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஃப்ஏஐ டேட்டா பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து 8,500 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் நவம்பர் 7th வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 2,800 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நல்லா புல்லிஷ் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு அந்த அக்ரஸிவாக வர வைக்கணுன்றாங்க, ஏன்னா இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இப்போது இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்ம டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ட்ரெண்டை பிரேக் அவுட் 12,000 மேலே ஆகிடுச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் போய்டுன்றது வந்து நம்ம நம்ப வேண்டாம். அது வந்து ப்ரூவ் பண்ணட்டும். 2-3 ட்ரேடிங் செஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு ஃப்ரெஷ் லாங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுனா நல்ல விஷயந்தான், இன்னும் நல்லா ஏறும். ஸோ இதுதான் நம்ம கரண்ட் லெவல். இதை வச்சு இன்றைக்கி நடந்த விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் லெவல் போய்டும் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா டோஜிக்கு வந்து பவரே கிடையாது.
ஸோ நாளைக்கு தான் அது அதற்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி என்ன கேண்டல் வருதோ அந்த கேண்டலை ஃபாலோ பண்ணோன்றது வந்து எல்லாரோட கருத்து. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, நம்ம தமிழ் நிஃப்டி அனலைசிஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.